அரைகுறையாக தமிழ் தெரிந்தவர்களுக்கு அரசு பணியில் இடமில்லை. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை அரசு பணி என்பது ஒவ்வொருவரின் லட்சிய கனவாக உள்ளது. அரசும் இப்பணிகளில் தகுதியுள்ள நபர்களை அமர்த்தி அரசு இயந்திரத்தை சிறப்பாக செயல்பட செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்மொழி பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் நமது மாநிலத்தில் அரசு பணியில் ஈடுபடுவோர் தமிழ் நன்றாக தெரிந்தவர்களாக இருந்தால்தான் அரசின் திட்டங்களை மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு செல்ல இயலும் என்பதை மனதில் கொண்டு அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் தேர்வினை கட்டாயமாக்கியதுடன் மற்ற அறிவு சார்ந்த தேர்வு விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டுமெனில் தமிழ் தேர்வில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 40 விழுக்காடாவது பெற்றிருக்க வேண்டும் என 2021 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் குரூப் 4 தேர்வுகளுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஜனவரி 2024 வெளியிட்டது. இந்த அறிவிப்பாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றியும் அதற்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பற்றியும் இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி யுவரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் நிதேஷ் உள்ளிட்ட 10 நபர்கள். வழக்கின் சாரம், மேற்படி நபர்களின் வழக்கறிஞர் மேற்கண்ட 40% மதிப்பெண் பிரச்சனையால் தமிழ்நாட்டில் ஆங்கில வழியில் கற்றவர்களின் அரசு வேலைக்கான உரிமை பறிக்கப்படுவதாகவும் ஏற்கனவே தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில் மேற்கண்ட 40% மதிப்பெண் உத்தரவு அவர்களுக்கே அரசு பணி கிடைப்பதை ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிடும் எனவும் வாதிட்டார். இதற்கு குறுக்கிட்டு பதிலுரைத்த அரசு வழக்கறிஞர் மேற்கண்ட 40% மதிப்பெண் அடிப்படையில் ஏற்கனவே சில அரசு தேர்வுகள் நடத்தப்பட்டு விட்டதாகவும் மேலும் இத்தகைய அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் விண்ணப்பதாரரின் கல்வி தகுதியை நிர்ணயிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் உண்டு என்றும் தமிழ்நாட்டில் பணியாற்றுபவர்கள் தமிழ் ஓரளவாவது தெரிந்திருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சரியான முறையில் சேவையாற்ற முடியும் என்றும் மேலும் அரசு குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 40% மதிப்பெண்ணை மட்டுமே நிர்ணயித்துள்ளதை தவிர அதை விடுத்து 100க்கு 100 வாங்க வேண்டும் என கட்டாயப்படுத்தா நிலையில் மேற்கண்ட அரசின் கொள்கை முடிவான அரசு பணிக்கான தமிழ் வழியில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணான 40% பெற்றால் மட்டுமே மற்ற விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய இயலும் என்பதில் எவ்வித தடையும் பிறப்பிக்க இயலாது என மேற்கண்டவர்களின் மனுவை தள்ளுபடி செய்தார். தாய்மொழி கற்போம், தமிழ்மொழி வளர்ப்போம். தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.